வணக்கம்மா. இன்னைக்கு வந்து பருப்பு வடை சுட போறோம். அதுக்கு வந்து காய்கிலோ கடலப்பருப்பு, காய்கிலோ துவரம் பருப்பு, காய்கிலோ கடலப்பருப்பு, காய்கிலோ துவரம் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், நல்லா குற குறன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதுமாதிரி தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. பார்த்து கவனமாக அரைச்சி வச்சுக்கணும், கெட்டியாக இருக்கணும் மாவு. உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து காய்க்கிற கடலப்பருப்பு, காய்க்கிற துவரம் பருப்பு ஊற வச்சு கழுவி அரைச்சி வச்சுருக்கோம் உப்பு போட்டு. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கறதுன்றத பாருங்கள். சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் நல்லா. அப்புறம் வந்துமா கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கணும் காரத்துக்கு. அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி அப்படியே போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கப்படும். கடலப்பருப்பு மட்டும் போட்டு வடை சுடுவாங்க, அது வந்து கடப்பு முடப்பும் இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனால் துவரம் பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை, பொறு பொருன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ருசியாகவும் இருக்கும். காய்க்கிலோ கடலப்பருப்பு, காய்க்கிலோ துவரம் பருப்பு ரெண்டு சமமாக கலக்கும், அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக வரும். மாதிரி சுட்டு சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெறும் கடலப்பருப்பு மட்டும் போட்டு சுட முடியாது, அதே மாதிரி வெறும் துவரம் பருப்பு மட்டும் போட்டு செய்ய முடியாது. இது காய்க்கிலோ அது காய்க்கிலோ போட்டு நல்லா பிசைஞ்சு சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கு நல்லது. கடையில் போய் வாங்குறவங்க கடையில் ஒரு வடை 10 ரூபா, அரை கிலோ கடலப்பருப்பு ஊற போட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 20-25 வடை வரும் தாராளம். சாயந்தர நேரத்தில் வந்து சுட்டு பசங்களுக்கு கொடுங்க, வீட்டில் செஞ்சு இருந்தாலும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. சும்மா ஒரு ஒரு நேரம் பருப்பு ஊற வச்சிங்கனாலே போதும், அவ்வளோ ஊரில் அவ்வளோதான். கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், அப்படி நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாருங்க இந்த பருப்பு நல்லா ஊறிச்சும்மா. இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம், இப்போ நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் காய வச்சு தட்டி போடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுமா, இப்போ வடை தட்டி போடலாம். எண்ணெய் இது போதும், ஏன்னா நம்ம வந்து பாருங்கம்மா நல்லா வேடா வாட வந்து நல்லா செவக்க வறுக்கணும், நல்லா உறியும். வடை எடுத்துடலாமா, நல்லா வந்துச்சு. கும்பி காத்து விட்டா காத்துதான் அப்படியே எல்லா வடையும் போட்டு எடுக்கணும்மா.